என்னோட பேர் பிச்சை. ஊர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்துல கீரனூர்ல இருந்து வர்றேன். நான் கோல்ட் ஆர்க் லெவல்ல இருக்கிறேன். சூப்பர். அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு 26 வருடங்கள் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஒரு நிறைய மோட்டிவேஷன் என்னன்னா, நான் வேலை பார்க்குற கம்பெனில அந்த எக்ஸிகியூட்டிவ் லீடர் அவங்க ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் ஃபாரின் டூர் கூட்டிட்டு போவாங்க. ஸோ எனக்கெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். எங்களெல்லாம் எங்கே கூட்டி போவாங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி கூட்டி போவாங்க. உண்மையிலுமே எனக்கெல்லாம் அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஃப்ளைட் ஏறி இதெல்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் எஸ்டிஜியில் சேர்ந்ததுக்கப்புறம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதுக்கான நேரங்கள் எனக்கு அந்த இது கிடச்சிது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இது பண்ணி பண்ணணும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறது அந்த இதில் எனக்கு. எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போகிறீங்களா, தாய்லாந்து போகிறீங்களா, ஃபேனர் போட்டு வாட்டி விட்டு வைங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நான் செய்வேங்க அப்படின்னா எங்கே கூட்டிகிட்டு போவேன் இல்லை, ஒரு நாள் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்திருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அந்த ஃப்ளைட்டில் ஏறும் பொழுது என்னால் உண்மையாக ஒரு உண்மையை மறக்க முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னுடைய குருநாதன் மிஸ்டர் மைக்கேல் சாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. ஸோ நிச்சயமாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னுடைய பரம்பரையிலே ஃப்ளைட் ஏறு இந்த வந்திருக்கிறது என்னுடைய ஃபஸ்ட் டைம். ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காதுங்க, என்னோட டீம்ல இருந்து வியட்நாமுக்கு ஒரு 5 பேரை நான் கூட்டிட்டு வரணும். ஸோ அதுதான் என்னுடைய கோலாக வச்சிருக்கேன். அதோட சேர்த்து என்னுடைய ஒய்ஃபுக்கும் போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுங்க. ஏன்னா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியதாக இருப்பாங்க. நான் பொண்ணு எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னடா இவங்களுக்கு போய் கொடுக்குறேன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் விட நான் அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கனவு. அதுதான் என்னுடைய இது. நிச்சயமாக நான் அதை செய்வேன். இது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், தொடர்ச்சியே நிற்கணும். நம்ம யாரையுமே யாருக்கிட்டும் குறை சொல்லாமல் நம்ம அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு நல்ல விஷயமா இருந்தால் உள்ளே எடுத்துக்கணும். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்பிலேருந்து யாரும் நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க, ஒரு மேலே ஏறது தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்ல விதமாக எடுத்துட்டுங்க. யார்கிட்டையும் யாரும் முறை கோபப்படாமல் ஒரு பொறுமையாக இருந்து போனீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்களுக்காண்டி தாங்க பண்றோம், யாருக்காண்டியுமே இல்லை. என்னோட அப்ளைங் காண்டி இல்லை, என்னோட டவுலிங் காண்டி இல்லை, என்னோட பிசினஸ் இது. அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா எங்கேயுமே எதுவுமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், மிகப்பெரிய லெவலில் வரலாம். ஏன்னா எனக்குலாம் அடுத்தடுத்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்தேன். என்னோட டீமுக்கு ஒரு லீடு மிகப்பெரிய ஒரு தான் வரணும்னு என்னோட கனவு. நிச்சயமா அதை செய்வேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்குது விஷுவல். தேங்க்யூ சார்.